ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் ஓம் இப்போது இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் நமது சேனலுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கேன் எப்பையும் தான் உங்களுக்கு சந்தேகங்கள் இல்லை ஆன்மீகம் சம்மந்தமான சந்தேகங்களோ இந்த வீடியோ சம்மந்தமான சந்தேகங்களோ உங்களுடைய கருத்துக்களோ இல்லை நான் வேறு மாதிரி வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களாக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அதே மாதிரி இதில் இதை தவிர்த்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஜென்ரலாகவே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு தடைகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அட்வர்ஸாக நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய கால ஜாதகத்தை போய் பார்த்துருங்க எதுக்காக இதை நான் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்லிகிட்டே வரேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஜனநகால இதெல்லாம் நம்மளுடைய பண்பாடுங்க அதாவது இது வந்து நம்ம தமிழர்களாக இருக்கலாம் இன்னைக்கு த நம்ம திராவிடியன்ஸ் திராவிடியன்ஸ்ன்னு யாரும் கேட்டிங்கன்னா கேரளா தமிழ்நாடு கர்நாடகா அந்த மாதிரி ஆந்திரா இந்த மாதிரி டீமில் இருக்கிற எல்லாருமே நம்ம ஒரு கல்ச்சரில் வாழ்ந்தவங்க தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த காலங்கள்லேருந்து என்ன உண்டுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம்ன்றதுனால் ஜாதகத்தை போய் பார்ப்பாங்க ஜாதகத்தை போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுப்பாங்க அது மூலமாக பரிகாரங்கள் தெரிஞ்சுப்பாங்க கோயில்களுக்கு போவாங்க அதுக்குள்ள மந்திரங்களை ஜபம் பண்ணுவாங்க அப்படியே சரியாயிடும் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க அதை அப்படி பண்ணுங்கள் சிம்பிளாக முடிங்க அதை விட்டுட்டு நான் இதை மாற்றினா ஆயிடுமா அதை மாற்றினா ஆகிடுமா இந்த இதுக்கு போனால் அப்படி மாறிடுமா இந்த இதை இடிச்சுட்டு டாய்லெட்டை இடிச்சுட்டா மாறி மாறாது அப்படிங்கும் போது நம்ம மூதாதையர்கள்லாம் எடுத்து பாருங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க வாக்கியாக வரப்போட சந்தோஷமாக ஒரு செழிப்பமாக வாழ்ந்தாங்களா இல்லையா மன நிம்மதியோட அப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்த விஷயங்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போகிறத விட நம்மளுடைய பண்பாடை மட்டுமே நீங்கள் நம்பி நீங்கள் வெற்றியடைகிறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்போது இந்த மந்திர ரீதியான விஷயங்கள் செஞ்சுக்கும் பொழுதும் யந்திர ரீதியான விஷயங்கள் செஞ்சுக்கும் பொழுதும் தாந்திரிக ரீதியான விஷயங்கள் செஞ்சுக்கும் பொழுதும் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதரவண வேதத்தில் உள்ள குறிப்பான சித்தர்கள் வழிபாடுகள்லேயும் சொல்லப்பட்ட விஷயங்களையும் தொகுத்து தொகுத்து நம்ம கொடுத்துன்னு வரோம் நான் உறுதியாக சொல்கிறேங்க நம்ம பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் இப்போ நம்ம புதிய யுகமில் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம் நீங்கள் எங்கே வேணா சர்ச் பண்ணி பாருங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு கிளாஸ் நடத்துகிற மாதிரி யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகளை வெட்ட வெளிச்சமாக ஒரு இரநூத்தறுபது வீடியோ இரநூத்தி எழுபது வீடியோ பண்ணியிருக்கோம் இது வேணும்னு ஆசைப்பட்றவங்களா இருந்தீங்கனாலும் ஸ்ரீதாந்திரி அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் டைப் பண்ணிங்கனாலே வந்துடும் அதெல்லாம் போய் பாருங்கள் பார்க்க பார்க்க நிறைய வெற்றிகள் அடையலாம் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ அதாவது நீங்களும் நல்லா இருந்து உலகமும் நல்லா இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் நல்லா இருக்கும்போது உங்களையும் வாழ்த்துவார்கள் அப்போ அது மூலமாக அந்த புண்ணியம் உங்களையும் வந்து சேர்ந்தடையும்ங்கிறதுல எல்லாமும் மாறுபட்ட கருத்தில் இப்போ இந்த மந்திர ரீதியான பூஜைகள் பண்ணும்போது நீங்கள் விஷ்ணு சகசிரநாம் சொல்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை ருத்ரம் சொல்கிறவங்களாக இருக்கலாம் இங்கே எந்தெந்த பூஜைகள் பண்ணுறவங்களாக இருக்கலாம் சில நேரங்களில் என்னாகும்னா வார்த்தைகள் தடுமாறி அந்த தப்பான மந்திரங்கள் சொல்கிறதும் தப்பான விஷயங்கள் சொல்கிறதும் இது வந்து ஒரு சில தப்பான அர்த்தங்களை கொடுத்துரும் சரிங்களா இப்போ சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்கிறதுக்கு இந்த சீயை எடுத்துகிட்டா என்ன வரும் சரிங்களா அதை நம்ம சொல்லக்கூடாதுன்றதுனால சொல்லலை அப்போ அந்த சீயை எடுத்துகிட்டால் அதோடய அர்த்தம் மாறிடுது இல்லைங்களா அப்போ அது அது காக்கும் இது வெல்லும் அது காக்கும் இது வெல்லும்னா அது தானே வரும் இல்லையா இப்போ சிவமே வான்னு சொல்கிறத விட அந்த கொம்பு எடுத்துட்டோம்னா அதை நம்ம சொல்ல சொல்ல அக்ஷரங்கள் போட போட அந்த அர்த்தங்கள் மாறிடுது அப்போ இது எல்லா மந்திரங்களுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அது எதிர்மறை வினைகளை கொடுத்துரும் அப்போ அந்த எதிர்மறை வினைகள் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழிபாடுகள் நம்ம சித்த மகாபுருஷர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க மறைக்கப்பட்ட விஷயங்களை எப்படி வந்து நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்பொழுது இந்த விஷயங்களை நீங்கள் போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அந்த மந்திர சாபங்கள் அது போயிடும் இதுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் பண்ண வேண்டியது வந்து விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கணும் அதே போல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தேவதா வழிபாடு பண்ணிக்கணும் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு இஷ்ட தேவதா வழிபாடுகளை சொல்லி கொடுத்துருவோம் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தை எங்கள்கிட்ட பார்த்துக்கணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் அப்போது அந்த இஷ்ட தேவதா வழிபாடையும் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் இந்த மந்திரங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திர சாப நிவர்த்தி மந்திரங்களையும் சொல்லிவிட்டு ஒவ்வொரு மந்திரங்களையும் சொல்லிக்கோங்க சரிங்களா அதுக்கு என்ன சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓம் அங் வங் சிங் ஹ்ரீம் ஸ்ரீம் அவ்வும் சவ்வும் சகல மந்திரங்களின் சாபங்களும் நசி மசி ஸ்வாஹா இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரமுங்க இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் சத்தமாக படிக்காதிங்க இந்த மந்திரத்தை மனசார சொல்லிட்டு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இது சித்தி பண்ணுறதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்ப்பிறை அஷ்டமி பஞ்சமி சஷ்டி இந்த திதிகளில் இந்த பூஜைகளை ஆரம்பிங்க இந்த மந்திர பிரயோகத்தை ஆரம்பிங்க ஆரம்பிக்கும் பொழுது இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அந்த அம்மாவாசை பௌர்ணமி இந்த காலங்களில் நல்லா படையல் போடுங்க படையல் போட்டுட்டு சுவாமிக்கு சந்தோஷப்படுத்திட்டு டெய்லி சொல்லிக்கிட்டே வாங்க ஒரு நூற்றி எட்டுரூவா நூற்றி எட்டுரூவா நூற்றி எட்டுரூவா சொல்லிகிட்டே வரும்பொழுது ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய்யும் பொழுது இது ஒரு ஸ்டேஜில் மந்திர சித்தி ஆயிரும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அது எனர்ஜி ஜாஸ்தி ஆகும் சரிங்களா இதெல்லாம் இந்த மந்திர ரீதியான வழிபாடு சில பேர் கேலி கிண்டல் பண்ணுறாங்க மந்திரம் சொன்னால் மாங்காய் காக்கியமான்றாங்க அவங்களுக்குலாம் இதை பற்றி என்னன்னே தெரியாது பாவம் அதனால ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த சித்தர்கள் வழிபாடுகள் மந்திரங்கள் இந்த மந்திர மணி ஔஷதம்ங்கிறதெல்லாம் நம்மளுடைய வேதத்தில் ஒன்று ஒன்றுங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்படிங்கும் போது இந்த மந்திரங்கள் இதெல்லாம் உண்மையே அதே போல் கந்தசஷ்டி கவசமாக இருக்கட்டும் கந்தகுரு கவசமாக இதெல்லாமும் ஒரு மந்திரங்கள் தான் அப்போ இதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது சில பேர் சொல்கிறதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க நான் சொல்கிறது புரியுதா அப்போ நீங்கள் இந்த இந்த தெய்வ கட்டை விட்டு நீங்கள் வெளியே போக போக தான் அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க சாத்தியப்படுத்த முடியும் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்படி தான் சொல்லுவாங்க மந்திரம் மாங்கா கேட்காது வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நம்பிட்டு கிட்டக்க போவீங்க அப்புறம் ஒவ்வொரு பில்லாக வரும் இதை மாற்றுங்க சரியாயிடும் அதை மாற்றுங்க சரியானு வேற மாதிரி உங்களை லைஃப் கொண்டு போயிடுவாங்க தெய்வீக சிந்தனையோடு இருந்துட்டு இந்த மாதிரி ஏமாத்துறவங்கள்ட்ட வந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் இந்த தெய்வத்தை வழிபட 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 வழிபடவே இது தெய்வம் உங்களை காத்து நிற்கும் தெய்வம் வந்து நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுத்தா அது தெய்வமே கிடையாது சரிங்களா அப்படிங்கும் பொழுது அது தெய்வம் வந்து சில தப்புகள் நீங்கள் செய்கிறீங்கன்னா அதை தட்டி கேட்டு நிறுத்திடும் அதுதான் உண்மை உண்மையான பக்தி அதுதான் உண்மையான தெய்வ சக்தி உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இப்போ நான் சொன்ன அந்த மந்திரங்களை செஞ்சுட்டு வரும்பொழுது மந்திரசாப நிவர்த்தி ஆயிரும் அதே போல் இந்த மந்திர மந்திரசாப நிவர்த்தி பண்ணும்பொழுது இந்த பூஜைகள்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அம்மாவாசை பௌர்ணமி இந்த காலங்களில் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் கடலில் போய் ஸ்நானம் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஒரு வேளை ஃபாரினில் இருக்கிறவங்க இருக்கிறவங்க இந்த சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் பீச்சுக்காவது போங்க பீச்சுக்கு போயிட்டு அதுக்கு நீங்கள் கோயிலில் சேர்ந்து இருக்கிற இதில் தான் இருக்கணுன்றது கிடையாது ஒருவேளை நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலில் போய் கடல் ஸ்நானம் பண்ணலாம் இங்கே நீங்கள் போய் கடல் ஸ்நானம் பண்ணிக்கலாம் ராமேஸ்வரத்துக்கு போய் பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது இந்த இதை பண்ணிக்கலாம் இல்லை நம்ம அங்கே போக முடியாதனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் கடல் சார்ந்து இருக்கக்கூடிய பீச்சஸில் போய் குளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வா அதாவது ஆறு மாதத்துக்கு சாது நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க இதை செய்ய செய்யவே உங்களுக்குள்ள ஒரு ஒரு இதுவும் வந்து கம்மியாகும் அதில் உள்ள சில சாபங்களும் குறையும்ங்கிறதுல எல்லாம் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களை இதெல்லாம் நல்லபடியாக இது உங்களுக்கு பண்ண 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 சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரியும் தெரிஞ்சிருச்சு உங்கள் வாழ்க்கை முன்னேற அமைச்சிருச்சுன்னா நன்றி கடன் தெரிவிச்சிடணும் யாருக்கு முதல்ல உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வழிபட்ட இஷ்ட தெய்வங்களுக்கு நன்றி சொல்லிடணும் அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ரூபத்தில் தான் உங்களுக்கு ஒரு குருஸ்தானத்தில் வந்தது அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா ஒரு சிவாலயத்துக்கோ ஒரு காளி கோயிலுக்கோ போய் உங்களால் முடிஞ்ச என்ன ஒரு காணிக்கை சாமிக்கு செலுத்த முடியுமோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ என்ன முடியுமோ இது என்னுடைய குரு காணிக்கை அப்படின்னு சொல்லி செலுத்திடுங்க ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு அது ஒரு ப்ரொட்டக்ஷனாக வேணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாக இருந்தால் எந்திர ரீதியான விஷயங்களும் அஞ்சனங்களும் மூலிகைகளும் நம்ம கொடுத்துட்டு வரோம் ஆனால் அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் இருந்தால் தான் எனக்கு பண்ண முடியும் நான் ரெடிமேடாகலாம் செஞ்சு வச்சு விற்கிறதெல்லாம் இல்லைங்க இதை நம்ம முறைப்படி செய்வோம் இதுக்கு இருபதுலேருந்து முப்பது நாள் எனக்கு டைம் ஆகும் அதுக்கு நீங்கள் கட்டணங்கள் செலுத்த முடிஞ்சதுன்னா அதுக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருபதுலேருந்து முப்பது நாள் முடித்ததுக்கு அப்புறமா நான் அந்த வழிபாடுகள் எப்படி எப்படி அதை பண்ணி உரு ஏத்தணும்னு சொல்லிக் கொடுத்துருவேன் அதை நீங்கள் பொழுதும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்குங்கிறதுல எல்லாவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான மந்திர பிரயோகமும் அதே போல் உங்களுக்கு எந்திர பிரயோகமும் சொல்லிக் கொடுக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா